கர்த்தர் உம்மோடு இருக்கின்றார். ஆண்டவன் அருளினைப் பெற்று கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர். எல்லாமல்ல இறைவன் அவர் தந்தை தாவீதின் அரியாசனத்தை அவருக்கு தந்தருள்வார். யாக்கோபின் பரம்பரையினர் மீது அந்தமில்லா ஆட்சி செலுத்திடுவார். அவருடைய அரசுக்கு முடிவே இருக்கார். வாழ்க. புதல்வனே கூசை, மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயக்கம் வேண்டாம். அவள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கருவுற்றிருக்கிறாள். ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள். அதற்கு இயேசு எனும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்பவராவார். சமாதானம் நிலவட்டும். ரோமாபுரி சாம்ராஜ்ய மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பது யாதனில், உலகம் முழுவதிலும் உள்ள ரோம சாம்ராஜ்ய மக்களின் தொகையை கணக்கிட வேண்டி இருப்பதால் அப்பேரரசின் குடிமக்கள் அனைவரும் தத்தம் பிறப்பிடம் சென்று அவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள கடமை உண்டென்று அறியவும். இது அரச கட்டளை. அந்த அபூர்வ நட்சத்திரம் யூதேயா நாடுவரை வழிகாட்டியதும் மறைந்து விட்டது. எதற்கும் எரோது மகனிடம் சென்று அங்கே விவரம் அறிந்து கொள்ளலாம். அமைச்சரே, நாம் யூதேயா நாட்டு அரியாசனன் ஏறி ஆண்டுகள் எத்தனை ஆகின்றன? 37 ஆண்டுகளாக தங்களது செங்கோலின் மகிமை பெருமைப்பட பரவியுள்ளது. அதாவது இந்த ஏரோதன் செங்கோலுக்கு அதிபனும் வீரப்பிரதாபனும் பராக்கிரமசாலியுமான சீசரின் மகிமையை கூட பெரும் நீர்க்குமிழி போல் வெடித்திட செய்யும் சக்தி உண்டென்று நாம் நிரூபித்து விட்டோம். இல்லை, அவ்விடத்து வீர தீர பராக்கிரமம் கண்டு ரோம சாம்ராஜ்யமே நிலைகுலைகின்றது. ஏரோதன் என்றாலே எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம். அரசே, கிழக்கு நாட்டில் இருந்து பெரியோர் சிலர் தங்களை காண விரும்புகின்றனர். அவர்களை நாம் வரவேற்பு மண்டபத்தில் சந்திப்போம். அமைச்சராக ஸ்தாபன செய்யட்டும். நம்மை காண கிழக்கிலிருந்து பெரியவர்கள். தங்களது கீர்த்தி ரோம சாம்ராஜ்யத்தில் மட்டுமல்ல உலகமெங்கும் வியாபித்துள்ளது மன்னவா. நல்லா உத்தரவு போட்டாயே சீசர் மன்னன். எங்கெங்க இருந்து எங்க வர்றது? அநியாயம், அநியாயம். ஏப்பா வம்பு, யார் காதலியாவது விழப்போகுது? சும்மா இறையா விழட்டுமே, தலையா போயிடும். இந்த சத்திரத்துல எங்களுக்கும் கொஞ்சம் இருக்க இடம் கிடைக்குமா? பாக்குறீங்களா, சத்திரத்துல இடமே இல்ல. அதோ மாட்டு தொழுவ இருக்கு, அங்க போங்க. நேர கர்ப்பிணி நீரூழி வாழ்க. வரவேண்டும், வணக்கம். அமருங்க. நமது அமைச்சர் ஆக. உங்கள் வருகையின் காரணம் அதிசயமான ஓர் நட்சத்திரத்தின் உதயம் கண்டோம். அதன் பிரகாரம் யூதேய நாட்டு அதிபனாக ஒரு தெய்வ மகன் பிறந்திருப்பதாக வானசாஸ்திர கணிதம் கூறுகின்றது. யூதேய நாட்டின் அதிபனாய் மற்றொருவன் பிறந்துள்ளானா? எங்கே? தங்களது நாட்டில் தான். எனது ராஜ்யத்திலா? எனது அரியாசனத்தை அபகரிக்க ஒருவன் பிறந்திருப்பதாவது. ஆக, அந்த கணிதம் சரியாயிருப்பதற்கு காரணமில்லை. என்ன சொல்கிறீர்? உலகில் எங்கோ ஒரு கோடியில் இருந்து நமது அரண்மனையை தேடி வருவானேன்? அதாவது மன்னா, அந்த நட்சத்திரம் இந்த அரண்மனை அருகில் வரை எங்களுக்கு வழிகாட்டியது. என்ன, நட்சத்திரம் வழிகாட்டியதா? உடனே மறைந்தும் விட்டது. எனவே தங்களை சந்தித்தால்
விவரம் அறியலாம் என வந்துள்ளோம். அந்த தெய்வ குழந்தையை நேரில் கண்டு வணங்கி செல்லத்தான் பெரும் ஆவலோடு வந்துள்ளோம். எதற்கும் அந்த சிசுவை தேடுங்கள், கண்டால் வணங்குங்கள், பின் மீண்டும் வந்து அறிவியுங்கள். அந்த சிசுவை ஆராதிக்கும் ஆர்வம் எனக்கும் வந்துள்ளது. அப்படி அரசே, நாங்கள் போய் வருகிறோம். ஆகட்டும். ஆக நான் ஒரு சிங்கம் என்று நீர் அடிக்கடி கூறுவீரே, சில வேளை சிங்கம் கூட சிறுநறியாக வேண்டும். நல்லோரே, அன்பர்களே, எழுந்திருங்கள். ஏந்திரிப்பா, ஏந்திரிப்பா, அதோ பாரு, ஏந்திரி, ஏந்திரிங்க. சகல லோகத்திற்கும் சந்தோஷகரமான வாக்கு ஒன்று நான் உங்களுக்கு அறிவிக்க வந்துள்ளேன். கவனமாக கேளுங்கள். தாவீதின் மரபிலே தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அடையாளம், பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பழம் துணிகளால் பொதிந்து கிடக்கும் அந்த தெய்வ சிசுவை நீங்கள் காணலாம். அவர் உலக மீட்புக்கு ஜனித்துள்ளார். உடனே செல்லுங்கள்.
மரியாளின் புண்ணிய புஷ்பம் கண்ணிறைந்த ரூபனாய் அவதரித்து கண்ணீ மரியாளின் புண்ணிய புஷ்பம் கண்ணிறைந்த ரூபனாய் அவதரித்து காளி தொழுவத்தில் கூம்பிருட்டி காலத்தின் சொப்னம் நிகழ்ந்ததன்று கீழக்கிலிருந்து வந்த அறிஞர் பலர் குழந்தையின் பாதங்கள் தொழுது நின்று கீழக்கிலிருந்து வந்த அறிஞர் பலர் குழந்தையின் பாதங்கள் தொழுது நின்று குங்கிலியம் காணிக்கை என படைத்தார் நீரையும் தங்கமும் மகிழ்ந்தே தந்தார் நீங்கள் எதிரி ஏரோதின் அரண்மனைக்கு போகாமல் வந்த வழியே திரும்பிச் செல்லுங்கள். சிறுநறியின் தந்திரமும் சிதறிப் போய்விட்டன. அந்த கீழ நாட்டு பரவரிகள் திரும்பி வராது நம்மை வஞ்சித்தன. மன்னவா, வேத சாஸ்திர சாப்லோரை அழைத்து வா. ஆணை. ஆக எதனாலோ எனக்கு ஒரு பயம். சிங்கமனதுடைய தங்களுக்கு பயமா? சிங்கமானால் என்ன, யானையானால் என்ன, அடிசறுக்கினால் வீழும். ஆனால் அப்படி ஒரு வீழ்ச்சி ஏரோதின் வாழ்விலே இல்லை. ஏரோதின் வெற்றி சரித்திரத்தில் அந்திய கட்டமாகிவிடும். தாங்கள் இத்தனை அதிகரிப்படுவதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆக இறைவாக்குகள் தவறுவதில்லை. தியாப்லோன், நமக்கு ஒரு சந்தேகம். லோக ரட்சகனும் யூதர்குல அரசனுமாக ஏதோ ஒரு தேவ பிறவி நமது நாட்டில் தோன்றியிருப்பதாக வான சாஸ்திர நிபுணர்கள் மூலமும் கணித சாஸ்திர பண்டிதர்கள் மூலமும் நாம் அறிகிறோம். நமது வேத சாஸ்திரங்களில் இது பற்றி குறிப்பு உண்டா? பாரும், இதோ இறைவாக்கியருடைய தீர்க்க தரிசனம். என்ன, இந்த பிறப்பை பற்றி? ஆம் அண்ணவா, இதோ மீக்கோ இரண்டாம் அத்தியாயம் ஐந்தாம் வாக்கியம். நீயோ பத்லகேம் யூஃப்ரதேஸ், யகூதியா நாட்டினிலே நீ மிக மிக சிறியதென்றாலும் யகூதியா நாட்டின் அதிபனாக இருக்க வேண்டியவன் எனக்கு உன்னிலிருந்துதான் உற்பவிப்பான் என்று இப்பிறப்பை பற்றி கண்டுள்ளது. இனி இசையாஸ் என்ன கூறுகிறார் பார்க்கலாம். நிறுத்து! இசையாஸ் என்ன கூறுவது? நீங்கள் போகலாம். ஆகஸ்ட், நாம் புத்தியை கத்தியாக்கி செயல்பட வேண்டிய சந்தர்ப்பம் இது. இந்த ஏரோது மன்னன் யார் என்பதை உலகறிய செய்ய வேண்டிய கட்டம் இது. ஆகஸ்ட், இன்றிலிருந்து மூன்றே நாட்களில் யூதேயா நாட்டில் உள்ள இரண்டு வயதுக்குட்பட்ட சகல ஆண் குழந்தைகளையும் அழித்திட வேண்டும். பேசாதீர். நம் சொந்த மகனாயிருப்பினும் விதிவிலக்கு கிடையாது. மன்னவா, இந்த கூட்டுக்குலை நடத்துவதற்கு பதில் அந்த ஒரு சிசுவை மட்டும் தேடிப்பிடித்துக் கொள்வதே நல்லது. என்ன சொன்னீர்? எதற்கு மன்னவா நாடெங்கும் கண்ணீரும் செந்நீரும் ஓட வேண்டும்? ஓடட்டும். இந்த ஏரோது நாடு முழுவதும் சோக கடலில் மூழ்கட்டும். இயேசுவை அழிக்க ஏரோதன் திட்டமிட்டிருக்கிறான்.
குழந்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் உடனே எகிப்து நாடு சென்று விடுங்கள்.
அப்படி என்றால் இயேசு என்ற மீட்பரோ? அல்ல அல்ல,
அவர் எனக்கு பின்னால் வரப்போகிறார். காலணிகளை தொடக்கூட அருகதை ஏற்றவண்ணா அந்த உத்தமர் நடந்து செல்ல வேண்டிய பாதையை செப்பனிடுவது மட்டுமே எனது பணி. விமோசனத்திற்கென அவதரித்த அவர் என்னிலும் வல்லவராவார். பாவங்களை போக்கும் உன்னதன் கடவுளின் செம்மறி. தங்கள் அருட்கரங்களால் ஞான நீராட்டு பெற வந்துள்ளேன். வேண்டாம், நானன்றோ தங்கள் திருக்கரங்களால் ஞானஸ்தானம் பெற்றிடல் வேண்டும். இப்போதைக்கு இவ்வாறு நடக்கட்டும், நியமனங்கள் அப்படியே நிறைவேறட்டும். தாங்கள் விரும்பும் வண்ணமே நடப்பதா? இதோ எனது திருமகள், எனது பரிபூர்ண அன்பு பாத்திரமானவர். உடை மெலிந்து காணும் இத்தருணத்தில் இவரை நம் வலையில் வீழ்த்த முடியுமா பார்க்கலாம். மனிதன் 54 மட்டுமல்ல வாழ்வது, தேவ அருளும் தேவை என்று எழுதப்பட்டுள்ளது. என்னுடைய ஆசைகளை ஒன்று கூட தாங்கள் ஆதரிப்பதில்லை. தாங்கள் தேவகுமாரன் அல்லவா? கீழே குதியுங்கள். தங்களை பூமியில் விழாமல் தாங்கி பிடிக்க அநேகமாயிரம் தேவதூதர்கள் தங்களுக்கு உண்டென்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? உன்னை படைத்த இறைவனை பரீட்சிக்காதே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இவர்கள் அனைத்தி உங்கள் நன்மைக்காகவே சொல்லுகிறேன். அதோ பாருங்கள், காடுகின்ற பட்டணமும் அதில் உள்ள யாவும் எனக்கு சொந்தம். அவைகள் அத்தனையும் உங்களுக்கு தருகிறேன். தாங்கள் என்னை மண்டியிட்டு வணங்கினால் போதும். சாத்தானே, அகன்று போ. Thank you.
மது கொஞ்சம் கூட இல்லம்மா. ஐயோ, இப்ப என்ன செய்வது? எல்லா பாத்திரங்களையும் பார்த்தாயா? எல்லா பாத்திரங்களையும் பார்த்தமா, ஒரு துளி கூட பாக்கி இல்ல. தெய்வமே, சங்கடமான நிலை. அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் இரண்டு பந்திக்கு இருப்பார்களே. மகனே, இங்கே மதுரசன் தீர்ந்து விட்டதாம். மிகவும் வேதனைப்படுகிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ மனம் வைத்தார். இன்னும் வேலை வரவில்லை. அப்படி சொல்லலாமா? விருந்தினர் இன்னும் வர இருக்கிறார். தெய்வமே, நீதான் வழி செய்ய வேண்டும். சரி, காலி பாத்திரங்களில் நீர் நிரப்பச் சொல்லுங்கள். ரவீந்திரா, என் பின்னே வாருங்கள். இனி மீன்களை அல்ல, மனிதரை சேகரிப்போர் ஆக்குகிறேன் உங்களை. என்னோடு வாருங்கள். எங்கெல்லாம் ஊசிடுகிறார்கள் வாழ தெரியாதவர்கள். ஆட்சி மிக்க அரியாசனத்தை, மகிமை மிக்க மகுடத்தை கலங்கப்படுத்தித்த கயவனே, உன் அண்ணனின் மனைவி அல்லவா இதோ நிற்கும் இரோதியா? இவள் பொருட்டுத்தானே உன் உடன்பிறந்தாரையே நீ சிறையில் இட்டாய்? இதுவா தர்மம்? இதுவா அறிவுடைமை? இதுவா அரச நீதி? காம வெறியால் ரத்த பாசத்தையே அறுத்திட்ட முருகமே, உனக்கு வரப்போகும் தண்டனையை நீ அருங்காயில்லை. உன் மீது கடவுளின் கோபம் தீயென கொதித்தடும் நாள் வரப்போகிறது. அந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த வஞ்சகையை உதறி தள்ளிவிட்டு நீ கைப்பிடித்த மனைவியிடம் நீ செய்த தவறுக்காக அவள் கால் பிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். சாது, பெரிய ஞானி, அசுத்தமான உன் வாயால் மனம் போனபடியெல்லாம் பேசாதே. ஆணாக பிறந்தால் மட்டும் போதாது, வல்லமை வேண்டும். இந்த காட்டான் நிந்தனை பேசுகின்றான் உங்கள் காதுகளில் விழவில்லை? பெண்களிடம் வீரம் பேசும் மாவீரரே, எங்கே இவனை கைது செய்யுங்கள். இவனை இவ்வளவுதானா மன்னரின் வீரம்? வேண்டாம், பட்டத்து ராணி என்ற முறையில் நானே செய்யப் போகிறேன். ராணியா, ராணி? காமவெறி தலைக்கேறி பிற ஆடவர்களை தேடி அரச வட்டாரத்தில் அலைந்து திரிகின்ற குடிகேடி இங்கா உதய நாட்டு ராணி? உங்கள் முன்னிலையில் இந்த கசடன் என்னை கொன்றால் கூட நீங்கள் அசைய மாட்டீர்கள். அதற்கு உண்மையான அன்பு வேண்டும். அதில்லாத ஒருவருடன் வாழ்வதை விட. கண்ணீர் ரோதியா, நீ கண்ணீர் வடிக்காதே. உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். என்றால் இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள். யார் எங்கே? இவனை பிடித்து சிறையிடுங்கள். அரசனாகட்டும் அவன் அவையாகட்டும், சுத்த கலமாகட்டும் ரத்த காராகட்டும், சக்தி முனையாகட்டும் இரும்பு செங்கலியின் பிணைப்பாகட்டும், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கடவுள் வழி அடவுங்கள் என்ற குரல் ஓயாவது கேட்கும். அக்னி குண்டத்திலும் பாவல் அந்தகாரத்தின் பாதாள குழியிலும் அந்த நீதியின் குரல் ஒங்கியே ஒலிக்கும். Ha 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 ha
கொஞ்சம் தண்ணீர் வேண்டுமே. நீங்கள் ஒரு யூதர். யூதர்கள் சமாரியராகி எங்களிடம் தண்ணீர் கூட வாங்கி தருவதில்லையே. குடித்தால் மீண்டும் தாகமெடுக்கும் தண்ணீரில் கூட மனிதன் பேதம் காட்டுகின்றான். ஆனால் ஒரு காலம் தாகமெடுக்கா தண்ணீரை அவன் தேடுவதே இல்லை. தாகமே எடுக்கா தண்ணீர், அது எங்கே கிடைக்கும்? நானே அதை தர முடியும். நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நான் கேட்பதற்கு பதிலாக நீயே என்னிடம் கேட்டிருப்பாய். அப்படியானால் தயவு செய்து அதை எனக்கும் கொடுங்கள். நீ உன் கணவனை அழைத்து வா. ஐயோ, எனக்கு கணவனே கிடையாது. ஒன்றல்ல, உனக்கு கணவர் ஐவர் இருந்தனர். இப்போது இருப்பவனும் உனக்கு கணவன் அல்லவே? ஐயா, நீ சாதாரண மனிதர் அல்ல, எல்லாம் அறிந்தவர், அருள் வாக்கினார். மெசியா என்ற கிறிஸ்து வருவார், அவர் அருள்மொழி பேசுவார் என்று கேட்டதும் உன்னுடன் பேசிய நான் தான் அந்த மெசியா. மெசியா, மெசியா. அந்திப்பாஸ். என்ன வேண்டும் உனக்கு? தங்களுக்கு செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்ன? ஒருவன் மற்றொருவனுக்கு கேடு செய்யும் போது அவனை தண்டிப்பது ஆண்டவன். மதிகட்டு போன மன்னவன் அதற்கான பரிகாரத்தை தேடு. பரிகாரம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து தங்களை தப்புவிக்க. அதிகரிக்கும் முன் தாங்கள் தப்பிக்காவிடில் அவள் மீண்டும் தங்களை துன்புறுத்துவாள். என்ன தீங்கிழைத்து விடுவாள் அந்த தீயவை? தீராத சிறைவாசமா இல்லை சிறச்சேதமா? ஆதரமத்தின் மீது போர் தொடுத்துள்ள என்னை சிறைச்சாலை என்ன செய்யும்? சிறச்சேதம் தான் என்ன செய்யும்? அந்த கொடியவளை நீ விரட்டி அடிக்கும் வரை, நீ நல்வழி திரும்பும் வரை இந்த இடத்தை விட்டு நான் அகலவே மாட்டேன். அடுத்த ஒரு முறை நீ இதை பற்றி இடம் பேசவே. ஆன்மீக எளிமையுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடைய. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறும். சாந்த குணசீலர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் மண்ணுலகு அவர்களின் உரிமையாகும். நீதி காக்க பசிதாகத்துக்கு ஆளாகின்றவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் மனநிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேருடையோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய மனம் கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காணும். சமாதானம் செய்வோர் பேருடையோர், ஏனெனில் அவர்கள் இறைவனின் மக்கள் எனப்படும். சத்தியத்துக்காக துன்புறுவோர் பேருடையோர், ஏனெனில் இறைவனது அரசில் அவர்கள் இடம் பெறுவர். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத்து தந்தையாம் இறைவன் அவற்றையும் பேணி பாதுகாக்கின்றார். உங்களை வருத்துபவரை வெறுக்கலாகாது என்பது மட்டுமல்ல, உங்களை இடது கன்னத்தில் அடித்தால் வலது கன்னத்தையும் காட்டுங்கள். அவதியுறுவோரே, பாரம் சுமப்பவரே,
நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அகப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். உன் கண்கள் உனக்கு கேடாக இருந்தால் அவற்றை பிடுங்கி எறியவும், உனது நா பாபத்துக்கு காரணமாயிருந்தால் அதை வெட்டி எறியவும், உன் கரங்கள் தீயவை புரியுமாயின் அவற்றை துண்டித்து விடவும். ஏனெனில் பரிசுத்தமான ஆன்மாவை விட உயர்ந்ததல்ல உடல். உங்கள் கண்ணில் ஒரு உத்தரமே இருக்கும்போது அடுத்தவன் கண்களிலே இருக்கும் துரும்பை காண்பானே, அதை எடுத்து விடுகிறேன் என்று அவனிடம் சொல்வானே. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே பிறருக்கும் நீங்கள் செய்திட வேண்டும். என்றுமே அடுத்தவர் மீது குற்றம் குறை காணாதீர்கள், ஏனெனில் உங்கள் மீதும் குற்றம் குறை காணப்படும். மற்றவர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் குற்றங்களை மகேசன் மன்னிப்பார். யூதயா, கிழியூதயா.
உனது அற்புதமான ஆட்டத்திற்கு நாம் தக்க பரிசு தர வேண்டும். என்ன வேண்டும்? கேள். சும்மா கேளம்மா. என்ன கடும் ஆலோசனை! என்ன வேண்டும்? எனது ராஜ்யத்தில் பாதி தருகிறேன். வேண்டாம். பின்னர் ஒரு வெள்ளித்தட்டில். வெள்ளித்தட்டில் பொற்காசுகளோ? இல்லை, சொல்ல. காராகிரகத்தில் கிடக்கும் ஞாபகரின் தலை. ஆமா, தங்களையும் என்னையும் நிந்தித்து தூற்றிய ஒரு ராஜ துரோகியை வதைத்து நீதி வழங்கும் மார்க்கந்தாரி அவள் கேட்பது. பெரியோரே, மகாராஜாவின் வாக்குறுதியை நீங்களும் தான் கேட்டீர்கள். ஒரு அரசன் கொடுத்த வாக்கை அவமதித்தால் அது யுதேயா சிம்மாசனத்துக்கே களங்கம். வாக்குறுதி, நான் கொடுத்த வாக்குறுதி அட்டு இன்றி நிறைவேறும். ஆணை பிரபு, சிறைச்சாலையில் கிடக்கும் ஸ்நாபகருடைய சிரசை வெட்டி ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து சலோமிக்கு கொடு. காரியம் அத்துமீறி போச்சு. அந்த ஸ்நாபகன் ஒரு தெய்வ. உங்கள் விமர்சனம் தேவையில்லை. அவன் தெய்வ பிறவியா? பிரச்சனைகளுடைய ஆழம் அறிந்து நீ பேச வேண்டும். அந்த ஸ்நாபகன் மன்னரை மட்டுமா மனப்படுத்தினா? அவரது பட்டு மகிழ்ச்சியும் சேர்த்துத்தானே? இப்போதுதான் எனக்கு விஷயமே விளக்கமா புரியுது. எனவே அந்த ஸ்நாபகனுடைய அவன் அப்பனுடைய அப்பனுக்கு அப்பனுடைய தலையும் வரணும். ராசக்காரி, நீயும் உன் மகனும் இதை எடுத்து துணியுங்கள். ஏயே, போய்விடு. யாரெங்கே அரசே? இவளையும் இவள் மகளையும் இந்த நாட்டை விட்டே துரத்தி விடுங்கள். வேத சாஸ்திரிகளே, பரிசியரே, உங்களுக்கு அல்லன். நீங்கள் வெள்ளை எடுத்த கல்லறைகள் வெளியே ஆடம்பரமும் உள்ளே அழுக்கும் நிறைந்தவர், புன்புழுக்கள் நிரம்பியவர். இயேசுவே, இந்த பாவியை கண் பார்க்க வேண்டும். மகனே, நலம் பெறுவாயாக. அதிசயமா இல்ல? இன்று நோயாளிகளை சுகப்படுத்துவது சட்டவிரோதம். ஓய்வு நாட்களில் தீமை செய்வதை விட எவ்வளவோ உத்தமம் நன்மை புரிவது. குருநாதா, தொடர்ந்து பல நாட்கள் உங்கள் ஞான மொழிகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் எல்லோரும் பசியோடு இருக்கிறார். உங்களிடம் என்ன உணவு இருக்கிறது? எங்களிடம் இல்லை. அந்த பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. கொண்டு வரட்டும். Thank you.
கோத்திக்கிட்டு போயிட்டான். மரியாதையா நேரத்தை வீணாக்காம வீடு போய் சேருங்க. வர போக்குல உபதாரம் பண்ணிட்டு போங்களேன். யாராவது இங்க வர்றதா இருந்தா வேண்டாம், கதவு சாத்தியாச்சு, பிரயோஜனம் இல்ல சொல்லிட்டு போங்க. ஆமா ஆமா அப்படிதான் போங்க. நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? ஸ்நாபகர் என்றும் சிலர் எலியாஸ் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படித்தான் சொல்லுகிறார்கள் குருவே. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் மெசியா, தேவதேவனின் திருமகன், யோனாவின் மகன் சிமியோனி. நீ பேறு பெற்றவன், ஏனெனில் இதனை நீ அறிந்தது மனித வல்லமையால் என்று. வானகத்தேயுள்ள என் தந்தை அருளால் ராயப்பன் என்ற உன் பெயர் பாறை என்பதாகும். இந்த பாறையின் மீது என் திருச்சபையை எழுப்புவேன். வானகத்தின் திறவுகோலை உனக்கு அளிப்பேன். மண்ணகத்தில் நீ எதையெல்லாம் கட்டுவாயோ அவையெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும். மண்ணகத்தில் எதையெல்லாம் அவிழ்ப்பாயோ அவையெல்லாம் அங்கு அவிழ்க்கப்படும். ஈசருக்கு கப்பம் கட்டுவது சரியா அல்லவா என்று அவனிடம் கேட்கும் போது சரி என்று சொன்னால் யூத மக்களின் எதிரி என்று அவனை பழிக்கலாம். தவறு என்று சொன்னால் ராஜத்ரோக குற்றம் சுமத்தி ரோமாபுரியின் எதிரி என்று பிடிக்கலாம். இந்த பரீட்சையில் நிச்சயம் அவன் திணறி போவான். சீதருக்கு கப்பம் கட்டுவது சரியா தவறா? என்னை பரீட்சிக்கிறீர்களா? கப்பம் கட்டும் நாணயம் ஒன்றை எடுங்கள். இதோ இந்த உருவம் யாருடையது? சீசருடையது. சீசருக்குரியதை சீசருக்கும் இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் கொடுங்கள். தேவதூஷணம், தேவதூஷணம். பாவத்தை மன்னித்து தெய்வத்தை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஐயனே, 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 உருடனான இந்த பாதியினிடம் கருணை காட்டுங்கள். உனது கண்கள் பார்வை தரட்டும். கர்த்தாவே, ரட்சகனே, ரட்சகனே, கர்த்தாவே, ஆத்மாவின் நேசனே, ஸ்ரீ ஏசு கிறிஸ்துவாம் பேரமுதே. தந்தையின் புனித ஆலயம், வியாபார சந்தை அல்ல, கல்வரின் குகையும் அல்ல. போங்கள், ஒருவருமே இருக்கக்கூடாது. போங்கள். இவனுடைய அட்டகாசத்தை நாம் ஒழிக்க வேண்டும். ஐயனே, சாரத்தினமாக இன்று கூட லிகிதமா? மா பாவி, உன்னுடைய பாவச் செயலுக்கு உடனே ஆலயம் சென்று மண்டியிட்டு இறைவன் மன்னிப்பு கேதரன் சங்க அங்கத்தினர் அனுப்பியது. தலைமைச் சங்கம் அனுப்பியதா? அப்படியேனில் அது எனக்கு முன்னிமே சொல்ல வேண்டாமா? அவரில் ரெண்டு பேரை மட்டும் நாம் அழைத்ததாக சொல். அப்போ தேவாலயத்தில் பிராயச்சித்தம் செய்வது இப்போது அவசியமில்லை. இது ஒரு தனிப்பட்ட காரியமானதால் ஓய்வு நாளை அலட்சியம் செய்ததாக நாம் கருதவில்லை. பிதா பிதாக்களின் தேவன் வாழ்த்தப்படுவாராக. வேதகீதங்களும் அவனை போற்றட்டும். ஓய்வு நாளான இன்று தினம் பேசுதற்குரிய அத்தனை முக்கிய பிரச்சனை அந்த இயேசு இந்த தேவாலயத்தில் நுழைந்து வியாபாரிகளை அடித்து விரட்டியும் புரோகிதர்களையும் மற்றவர்களையும் அவமதித்தும் அவனது சில நூதன வேதாந்தங்களை பிரச்சாரம் செய்துள்ளார். என்ன, ஒரு தச்சனுடைய மகனுக்கு அத்தனை துணிச்சலா? தேவாலயத்தில் அனாச்சாரங்கள் நடப்பதாயின் அதற்கான அதிகாரம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? நமக்கே உரியது, புரோகிதராகிய நாம். ஆகட்டும்,
தைப்போ சரிவாரா? நாங்கள் எல்லாம் விபரமாக சொன்னோம். ஆனால் அவிடத்து அபிப்பிராயத்தை அறிந்திட வேண்டும் என அவரும் ஆவல் கொண்டிருக்கிறார். எதுவும் செய்யும் பரிபூர்ண அதிகாரம் அவருக்கு உண்டல்லவா? கபடமாக வேஷமிட்டு மக்களிடையே கிளர்ச்சி ஏற்படுத்த வந்த துரோகியை கல்லாரடித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை ஆராதித்து பூஜிக்காத நாமெல்லாம் பிசாசின் சந்ததிகள். தேவதூஷணம் தேவதூஷணம், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமெல்லாம் பிசாசின் சந்ததிகளா? தேவதூஷணம் தேவதூஷணம் சொல்ல வேண்டுமே. அவனை ஒழித்து கட்ட எண்ணி தேவாலய பணிக்காக அங்கிருந்த கற்களை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அவன் மீது பாய்ந்து சாடினோம். என்ன என்ன ஆயிடுச்சு? என்ன ஆகும்? அவன் அந்த ஜனக்கூட்டத்திற்கிடையில் மறைந்து விட்டான். நல்லது, ஒரு வாய்ப்பு வீடாகிவிட்டது. இறக்கட்டும், காலத்தோடு அவன் செல்வாக்கு அதிகம் வளர்ந்து வருகிறது. நாளை தினமே சங்கத்தை கூட்டி உடனே வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கு சிந்திக்க வேண்டும். தைபாஸ் தலைவராக இருக்கட்டும், அவர் வழியாக ரோமாபுரி ஸ்தானிகராகிய பிளாத்தினுடைய ஆதரவையும் நாம் பெறலாம். அற்புத செயல்களாலும் மற்றும் பலவிதங்களிலும் மக்கள் ஆதரவை பெற்றுள்ள அவனை பிடிக்கும் போது மக்கள் எதிர்ப்பு ஏற்பட்டு விட்டார். அப்படி மக்கள் எழுந்து கிளர்ச்சி செய்தால் அவர்களை அடித்து ஒழிக்க சைன்யங்கள் உதவியை பணம் கொடுத்து நாம் பெறலாம். வேண்டுமாயின் ஏரோதினுடைய ஆதரவையும் நாம் நாட வேண்டும். தேவாலயத்தில் குவிந்துள்ள பணம் இந்த நல்ல காரியத்துக்கு கை நிறைய செலவு செய்யலாம். ஆமாம், கை நிறைய செலவு செய்யலாம். வீணாக குவிந்து கிடக்கிறது. இந்த ஓய்வு தினம் ஆயிற்று, யோசனைகள் கூட செய்யக்கூடாது. எல்லாம் நாளை. நாம் புனித நாளை எலெக்ஷன் செய்வதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கலாம். யாரவன் அந்த வெறியனை பற்றி பாடுவது? அது புருடனாக இருந்த மற்றொரு வெறியன். யாரெங்கே? அடியேன், நமது அரண்மனையை அவமதித்து பாட்டு பாடுகின்ற அந்த வீணனை பிடித்துக் கொண்டு வா. பிரார்த்தனை செய்வோம். இது யாருடைய அரண்மனை தெரியுமா? அது தெரிஞ்சுதான் அந்த பக்கம் வந்த. வெறியா? மரியாதையா பேசுறா? இதுதான் உங்க மரியாதையா? அப்ப உங்களையே வெறியன்னு சொல்லட்டுமா? நாய்? அப்ப வெறியல்ல, நாய். அப்ப வெறி நாய்னு சொல்லட்டுமா? என்னடா, நீ யாரை குறித்து பாடினாய்? அதை இங்கே பாடட்டுமா? பாட்டும் கூத்தும் ஒண்ணு வேண்டாம், சும்மா இரு. உனக்கு பார்வை வந்தது எப்படி? இயேசு பிரார் என் கண்களை தொட்டார், அந்த சனமே எனக்கு பார்வை வந்துச்சு. அவன் இப்போது எங்கே இருக்கிறான்? யாருக்கு தெரியும்? அவர் எங்கெல்லாமோ சுத்தி வர்றாரு, எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்துறாரு. குருடங்க, குஷ்டரோகிங்க, தளிர்வாதங்க, முடவங்க, தலை கோளாறுக்காரங்க. ஐயா, உங்கள யாருக்காவது கோளாறு உண்டுன்னா அந்த மகன் கிட்ட போங்க. யாருக்குடா கோளாறு? உன்னிடம் கேட்பதற்கு மாத்திரம் பதில் சொன்னால் போதும். கேட்டுக்க, திரும்ப நீ கேட்டதுக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும், அதிகம் பேசாதே. ஆமா, உனக்கு பார்வை வந்தது எப்படி? அற்புதம். அவன் உன்னை என்ன செய்தான்? தொட்டார். அப்போ நீ விவரமாக சொல்ல மாட்டாய். சொல்றானே, நீங்களும் அவர்கிட்ட சீடர்களாகவா? என்ன சொன்ன? உன்னை போல் உள்ள மடையர்கள் தான் அந்த தச்சன் மகனின் சீடர்களாக வேண்டும். நீ இந்த அரண்மனையை அலட்சியப்படுத்தி பாடியதற்கு மகாபிரபு சொல்வது போல் சொல்லியாக வேண்டும். மண்டியேறான். நான் இங்கே வந்து இந்த அரண்மனையை அலட்சியப்படுத்தி பாட்டு பாடியதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் 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 என்றே போதும் என்றே பிடிச்சு வெள்ள தள்ளி மரையை பிடிச்சு வெளியே தள்ளி. யாரங்கே இவன் கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளி. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி. கண்ணுன்னே படக்கூடாது, கண்ணுன்னே படக்கூடாது. எம்பிராணி, என்னுடைய தலை எழுத்த நீ இரும்பு கோரால எழுதியிருக்கிற போல இருக்கு. எதையெல்லாம் பார்க்கணும், எதையெல்லாம் கேட்கணும். பொழுது விடிஞ்சா ஊருக்கு ஓயாத உபதேசம் செய்யற. ஓசியன் கட்டளை அனுசரிச்சு வேசிய கல்லால் அடிச்சு கொள்ளணும், பாவத்தை ஒழிக்கணும்னு. ஆனா அந்தி சாஞ்சதை கதை தலைக்கீழா வாரி போகுது. இன்னும் வேற யார பாக்குறீங்க? நான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை சேஷ், என்னை பார்ப்பவர்கள் தான் இந்நாட்டில் பலர் உண்டு. அதை பற்றி எனக்கா சொல்லணும்? ஒவ்வொரு காலத்தில் ஒருவேளை உணவிற்கும் வழி இல்லாமல் வாடி தவித்ததுண்டு, கசங்கி கிழிந்த கந்தலை கட்டியதுண்டு, அந்த கோலத்தில் இதே மகாபிரபுக்களிடம் கையேந்து நின்றதுண்டு, நேட்டிய கரங்களில் காரு உமிழ்ந்தார்கள், ஜாதகம் கேட்டவளை மோசமாக மொழி பேசி அடித்து விரட்டினார்கள். பருவ மங்கை ஆனதும் கட்டழகும் கவர்ச்சியும் என்னை கட்டி அணைத்துக் கொண்டதும் என் கண்கள் காம கணைகளாக மாறியதும்
முன்பு என்னை ஓட ஓட விரட்டியவர்கள் எல்லாம் இன்று இந்த மரியத்தின் காலடியில். அதுதான் தெரியுமே. என் அடி பணியாதவர்கள், என் சிறப்பை பேசாதவர்கள், என் முன் அஞ்சியும் கெஞ்சியும் நிற்காதவர்கள் ஒருவர் பிறக்கவில்லை இந்த நாட்டிலே. என் ஊழியக்காரன் ஏழை செய்த் முதல் அரசியல் அரங்கிலே சதுரங்கமாடும் பெரும் புள்ளிகள் வரை என் தாசான தாசர்கள். ஐயோ என்னம்மா, பெரும் புள்ளிங்களோட என்னையும் சேர்த்து சொல்றீங்களே, நான் அவங்க மாதிரி என்ன சுகத்தை கண்டேன்? செய், நீ என்னுடைய பணியால் மட்டுமல்ல என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், என் நெஞ்சில இடம் பெற்றவர். ஐயோ என்னம்மா, யாராவது பார்க்க போறாங்க. எவர் பார்த்தால் நமக்கு என்ன? அதனால் எனக்கு குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமா அடியேனுடைய தலையெழுத்த இரும்பு போலாரத்தான். மரியம் என்ன? இதையெல்லாம் எத்தனையோ நாள் சகித்தேன், இனி அது இல்லை. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. பேசுவது யாரிடம் என்பதை மறந்து பேசுகிறாய். உணர்ந்துதான் பேசுகிறேன். ஒரு காலத்தில் என்னை கைப்பிடித்த கணவர் என்பதை மிக மிக நன்றாக உணர்ந்து பேசுகிறேன். அப்படி சொல்ல உனக்கு வெட்கமாயில்லை? வெட்கப்படத்தான் செய்கிறேன். கணவர் என்று சொல்லி சொல்லி வலிய வலிய வருகிறீர்களே, அதற்காக வெட்கம் மட்டுமல்ல உங்கள் மீது பரிதாபம் கூட படுகிறேன். உனது இந்த ஆணவம் அடங்கும், உன் திமிர் ஒழுங்கும். இஸ்ரேலின் மண்ணிலே சாத்தானில் வழிவந்தவர்களை வாழ்விட மாட்டேன். அப்புறம் சொல்ல வேண்டியதை சொன்னேன். சொல்லி முடிந்ததா? சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் காண்பாய். இங்கே இந்த மரியத்தின் மாளிகையில். பாவம். ஆம், அதை நீ காணத்தான் போகிறாய். இந்த காமுகனும் கண்டு ரசிக்கத்தான் போகிறாய். ஓஹோ, என் காதலின் மீது கூட ஆசிரமா? அன்பில்லாத, பண்பில்லாத, அருங்குணங்கள் ஒன்றேனும் இல்லாத அசட்டு கணவனை விட நேசமும் பாசமும் பொழிகின்ற ஒரு ஆசை நாயகன் எத்தனையோ மேல். இதையெல்லாம் நீரெங்கே அறிய போகின்றேன். தயவுசெய்து போய்விடுங்க, நாளை சந்திப்போம். அம்மா கிட்ட ஒன்னு சொல்ல போறேன், சொன்னா கோபம் வராதே. புருஷனை நீங்க வெறுக்கிறீங்கன்னா ஏத்துக்கத்தான் வேணும்னு சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா அடிச்சு விரட்டினது சரியில்லைங்க. அவரை நீ பார்த்ததுண்டா? ஒரு முறை இல்லைங்க, பல முறை அவரை நான் கண்டிருக்கிறேன். அம்மா, அவர் யாரு தெரியுங்களா? தங்கமான மனுஷன், மகான். அவரை கண்டா சூரிய உதிச்சு வந்தது போல இருக்கும். அவரு பிரசங்கத்தை ஒரு முறை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டுட்டீங்க அடியோட நீங்க மாறி போயிடுவீங்க. மாறுவது நானாக இருக்காது. மகான் என்று சொல்கிறாயே இயேசு, அவர்தான் மாறுவார். என்னை நேருக்கு நேர் ஒருமுறை சந்தித்தால் போதும், அவருடைய அற்புத பேச்சும் அபூர்வ செயலும் அந்தரத்திலே பறக்கும். என்னுடைய புன்னகைக்காக மண்டியிடுவார். நடக்காதம்மா, நடக்காது. உங்க சாயசம் அவர்கிட்ட நடக்காதம்மா. அவரு ஒரு தெய்வம் தான். இருக்கட்டுமே, அந்த தெய்வமும் இந்த மரியத்தின் பெண்மையிடம் மண்டியிடும். வேசியை கல்லெறிந்து கொல்ல சொன்னால் அவன் போதிக்கும் அன்பு மார்க்கம் பொய் என்றாகிவிடும். கல்லறிதல் கூடாது என்றால் மொய்யசல் சட்டத்தை அவன் மீறியவனாகிவிடுகிறான். ஊரை கடுப்பவன் குடிகேடி. ஐயா, இவள் ஒரு இளைஞாவது. மொயீஷன் சட்டப்படி இவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஏன் பேச மறுக்கிறீர்கள்?
உமது மௌனம் விசித்திரமாக இருக்கிறது. தத்துவ வித்தகரே, சட்டத்தின் காவலரே, சொல்லும். கேள்விக்கு பதில் இல்லையே. நில்லுங்கள். உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவனே முதல் கல் ஏறியட்டும். பார்த்தாயா, உன் மீது யாருமே கல்லெறியவில்லை. இல்லை சுவாமி. மகளே, பெண்களுக்கு உயிரிலும் மேலானது கற்பு. அதனை விலை கூறுவது மாபெரும் பாவம். இனி நீ பாவம் செய்யாதே மகளே. சுவாமி, ஒரு காலம் இனி பாவம் செய்ய மாட்டேன். நீ மனசாந்தியுடன் போகலாம். மரியம், கோபமா? ஏதும் தவறு செய்தேனா? நான் தான் தவறியும், தவறு செய்தவன். எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் அத்தனையும் மன்னிப்பேன். மன்னிக்க வேண்டியவன், மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லும் வரை என் மனதிலே அமைதி கிடையாது. தயவு செய்து நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். மரியம், தயவு செய்து போய்விடுங்கள். நான் நாசக்காரி, என்னை நானே நாசமாக்கிக் கொண்டவள். அந்த காரத்திலிருந்து விடுபட்டு நான் ஒளி பெற வேண்டும். சகோதரா, போய்விடுங்கள். என்னை தொந்தரவு செய்யாமல் போய்விடுங்கள். மரியம், வேண்டாம். எல்லோரையும் வெளியே அனுப்பிவிடு. என்னை காண இனி யாருக்குமே அனுமதி கிடையாது. வணக்கம். வாங்க, நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லாரையும் அனுப்பி வைப்போம். வைத்தியம்மா? யாரு? எனக்கா? உங்க அப்பாளுக்கு தான். இயேசுநாதரை கொண்டு போனா திட்டம் உடனே தெரிஞ்சு போகும். பைத்தியம் வாடா. யாருக்கெல்லாம் பைத்தியம்? எனக்கா? அந்த இயேசுவுக்கா? மனுஷனுக்கு மண்ணு பொண்ணு பொருள், அதனாலதான் மூளை இழகும். அது கிடைச்சிருச்சு, அவருக்கு எல்லாம் சரியா போயிடும். இப்ப எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. மண்ணு வேண்டாம், பொண்ணு வேண்டாம். இப்ப யாருக்கு பைத்தியம்? யாருக்கு? யாருக்கு பைத்தியம்? யாருக்கு? இப்ப சொல்லுடா, பைத்தியம் சொல்லுடா. பைத்தியம்மா, பைத்தியம். ரோமாபுரி ராஜா டண்ணா, அண்டிப்பா போருக்கு வா. நீ அடிப்பட்டு உதப்பட்டு வா. தாக்கிறது கத்தைய தைய, தாக்கிறது கத்தா கத்துக்கிறத, தாக்கிறது கத்தைங்கிறத, தனிங்கிறத, ததிங்கிறத, தாக்கிறது கத்தத்தை, சத்திக்கிறது தா, சத்திக்கிறது தா, தா ரோமாபுரி ராஜாட பிலாத்தே போருக்கு போ. நீ அடிபட்டு உதப்பட்டு போ. நில்லுங்கள். என்ன வேண்டும்? குழந்தைக்கு இயேசு பிரானின் ஆசிகள் வேண்டும். ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? போங்கள். தடுக்க வேண்டாம். குழந்தையை என்னருகே வரவிடுங்கள். ஏனெனில் இறைவனது ராஜ்யம் இத்தகையோருக்கே உரியதென்று நிச்சயமாக உங்களுக்கு கூறுகின்றேன். குழந்தைகளைப் போல தூய மனத்தோடு பரமனின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவ்விடத்தை அடைய முடியும். யார் கூப்பிட்டது என்ன சோமான்? பாரு, எங்க காரியத்துல தலையிட்டு வீணா பேர கெடுத்துக்கால. மகனே. மகனா? நானா? சோமா, நல்ல
ஆண்டவனே, என் தேவனே, எல்லாம் வல்லவனே, இறைவனின் திருமகனே, எங்களை ரட்சிக்க வந்த இயேசுவே. சாந்தி நிலவுங்க. மாமா, மா வாண்ணா, ஏன் பயப்படுற? மாமா வாண்ணா. அண்ணலே, இறைவனது திருக்கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது? உன் பிதாவான இறைவனுக்கு முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் வலிமையோடும் அன்பு செலுத்தல் வேண்டும். யாவற்றிலும் தலையாய கட்டளை இதுதான். உன்னை நேசிப்பது போலவே நீ அடுத்தவரை நேசிக்க வேண்டும். இது இரண்டாவது கட்டளை. சுவாமி, பிறவியில் ஊமையான இவளை குணப்படுத்த வேண்டும். மகளே, நீ பேசு. என்னை பேச வைத்த பெருந்தெய்வமே, நாம் பாக்கியசாலி. உமது நாமம் போற்றப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு தீங்கு செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னிப்பீராக, எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமைகளிலிருந்து காப்பாற்றும். நீங்கள் ஜபிக்கும் போது இவ்வாறே ஜபியுங்கள். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றங்கள் செய்து கொண்டே இருந்தார், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஒரு ஏழு முறை போதுமா? ஏழு அல்ல, ஏழு எழுபது முறை மன்னியுங்கள். ஐயா, தங்கள் அறிமுகம் கிடைத்தமைக்கும், தங்களை உபசரிக்கின்ற பாக்கியம் கிட்டியதற்கும் அளவற்ற அகமகிழ்ச்சி அடைகிறேன். பிரபு, உன்னதமிக்க தாங்கள் வரி வசூலிப்போர் வீட்டில் உண்ணுவதும் பாதிகளோடு உறவாடுவது பற்றியும் அபிப்பிராய பேதங்கள் உண்டு. நான் நீதியாளர்களை அரவணைக்க வந்தவன் அல்ல, பாவிகளுக்காக அவர் பொறுத்து வந்தவனாகும். ஒருவனுக்கு நூறு ஆடுகள் இருந்து அதில் ஒன்று காணாமல் போகுமானால் தொன்னூற்று ஒன்பதையும் மேய்ச்சல் திடலில் விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஆட்டை அலைந்து தேடி அதனை தோளில் சுமந்து மனமகிழும் ஆட்டிடையினைப் போல தொன்னூற்றொன்பது நீதிமான்களை பார்க்கிலும் மனம் வருந்துகின்ற பாவியை காண்கின்ற போது பரலோகத்தின் பரமபிதாவுக்கு அளவற்ற ஆனந்தம் என்று நான் உறுதியாக உங்களுக்கு கூறுகிறேன். ரட்சகனே, கருணையின் மறு உருவே, தேய வழி நடந்த பாவி நான் தூய தங்கள் பாதங்களை சேர்ந்து கரைப்படுத்துவதை மன்னிக்க வேண்டும். என் முத்தங்களுக்கு இத்தனை தங்கக் காசுகள் தேவை என்று கேட்டவன் கொலுத்துப் போன அதே உதடுகளும் உன்னதமான தங்கள் திருவடிகளை முத்தமிட்டு
என்னை சுத்திகரம் செய்து கொள்ள உத்தரவு தர வேண்டும். உள்பட்ட என் கண்ணீரால் பொன் போன்ற தங்கள் பாதங்களை கழுவி ஒரு காலத்தில் ஆண் உள்ளங்களை மயக்க வீழ்த்திய இந்த கூந்தலால் அவற்றை துடைத்து என் பாவங்களை துடைக்க வேண்டும். அழியும் இந்த உடலை பட்டுமேனியாக்கு பயன்படுத்திய பரிமள தைலம் இது. அதனால் கெட்டெழுந்தவர் பல. அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அதே தைலத்தை பரிசுத்தமான தங்கள் பாதங்களில் பூசுவதால் குறைப்பட்ட என் மனது நிறைவு பெற வேண்டும். கருணை கடலே, நான் செய்த பாவங்களை காணவே இல்லை. மானாபிமானம் இல்லாத, மனசாட்சியே இல்லாத நாதக்காரி நான். விலை மதிப்பற்ற கற்பை, வினை கோரிய நச்ச பாம்பு. உன் மாசுகளை மன்னித்தேன் என்று மாசற்ற தங்கள் வாயால் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். எனக்கு மறுவாழ்வு தர வேண்டும். சைமன், உங்களுடைய மனதில் இப்பொழுது எழுந்த எண்ணம் என்ன? உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி என்றால் இவள் என்ன தன்மையுடையவள் என்று இவர் அறிந்திருக்க வேண்டும். அதானே, ஒருவனுக்கு இருவர் கடனாளிகள். ஒருவன் 50 மற்றவன் 500 வெள்ளிக்காசுகளும் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கடனை கட்ட வழியில்லாத போது இருவருடைய கடன்களையும் விட்டுக் கொடுத்தான். அப்போது அன்னவரில் யார் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும்? நிச்சயமாக அதிக சலுகை பெற்றவன் தான். சரியாக கூறினேன். இந்த பெண்ணை பற்றி எண்ணி பாருங்கள். நான் உங்களுடைய விருந்தினனாக இங்கு வந்தபோது நாட்டு வழக்கப்படி எனது பாதங்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. ஆனால் இவளோ கண்ணீரால் என் பாதங்களை கழுவினாள், தலைமுடியால் அவற்றை துடைத்தெடுத்தாள். என்னை நீங்கள் முத்தமிடவில்லை. என்றாலும் இவள் இங்கு வந்தது முதல் என் பாதத்தை தாழ்மையுடன் முத்தமிட்டாள். எனது சிரசில் எண்ணெய் தடவி வரவேற்கவில்லை. ஆனால் இவளோ பரிமள தைலம் கொண்டு என் பாதங்களை அன்புடன் வருடினாள். எனவே இந்த வினாடி முதல் அளவற்ற அவள் பாவங்கள் அனைத்தும் பொறுக்கப்படுகின்றன. எழுந்திரு, உனது பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்றாய். உன் நம்பிக்கை உன்னை உய்வித்தது. இறையருளோடு செல். மத்தியிலிருந்து உயிர் தெழும் வரை இங்கு கண்ட காட்சியினை யாரிடமும் சொல்ல வேண்டாம். தாங்கள் இங்கே இருந்திருப்பீர்களா? என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போதாவது தாங்கள் அவசியப்படுவதை கடவுள் தருவார் என்று எனக்கு தெரியும். உன் சகோதரன் மடியவில்லை, உறங்குகிறான். குருவே, இது உண்மை. லாசரு இறந்து அடக்கம் செய்து 3 ஆயிற்று. எங்கே அடக்கம் செய்தீர்கள்? அங்கே நாம் போகலாம். பிரபு, இப்போது உடல் அகழ ஆரம்பித்திருக்கும். மூடியை அப்புறப்படுத்துங்கள்.
என்னை நம்புகிறவரும் என்னில் வாழ்பவரும் ஒரு நாளும் மறிப்பதில்லை. இதனை நம்புகிறாயா? ஆம் ரச்சகரே, தாங்கள் இவ்வுலகத்தில் அவதரித்திருக்கும் தேவகுமார் நான் மெஸ்ஸியா என்று நம்புகிறேன். தந்தையே, நீர் அனுப்பியவன் தான் நான் என்று இவர்கள் நம்புவான் வேண்டி இவ்வாறு செய்கிறேன். பிரியலாசரே, எழுந்து வா. கட்டுகள் அவையட்டும்.
பிசாசின் பெருமைக்கும் பிரதாபத்திற்கும் கட்டி வைக்கின்ற எதுவும் இனிமேலும் சம்பவிக்கலாகாது. யாருடையதானாலும் சரி, எதிர்ப்பு குரல் இந்த நாட்டின் எல்லைக்குள் எழக்கூடாது. ரோமன் ஸ்தானிகராகிய பிலாத்து கூட பேச தயங்கும் பேச்சாலும் கருத்தாலும் ஒரு தச்சன் மகன் நாடு நடிகரும் பிரச்சாரம் செய்து வருகிறான். அண்ணாஸ், நீங்கள் அதை கேட்டதில்லையா, கண்டதில்லையா? மேன்மைமிகு அரியாசுரத்தில் அமர்ந்தால் மட்டும் போதுமா? ஐயப்பா, என்ன செய்வதென்று ஆலோசிக்கத்தானே நான் இங்கு வந்திருப்பது. அண்ணாஸ், உங்கள் காலை கடிக்கும் ஒரு எறும்பை நசுக்கி அழிப்பதற்கு மற்றவருடைய ஆலோசனை உமக்கு எதற்கு? அதே கேள்வியை நானும் உங்களிடம் கேட்கிறேன். என்ன இதை குற்றம் சாட்டுகிறீரா? இல்லை, யாரும் யாரையும் குற்றம் சாட்டுவதற்கில்லை. என்ன செய்வதென்று தீர்மானிக்க வேண்டும். பிதா பிதாக்களின் தேவன் வாழ்த்தப்படுவாராக. கீதங்கள் எல்லாம் அதையே இசைக்கட்டும். கிறிஸ்துவின் சீடன் யூதாசை நான் கொண்டு வந்திருக்கிறேன். யூதாசை கொண்டு வந்திருக்கிறான். அவன் வெளியில் காத்திருக்கிறான். ஒரு பணப்பேயனாதனால் ஏதாகிலும் நாலு காசை இருந்தால் காரியம் நிச்சயம் நடக்கும். போய் அவனை அனுப்பிவை. எப்படியும் குருவிற்கே இவ்விதம் துரோகம் எண்ணி வந்திருக்கும் சீடனுடைய மனநிலை மிகவும் நலம். நமக்கு இருக்கும் அவசரத்தில் அதுவும் பயன்படும் என்று. வர வேண்டும், வர வேண்டும். யூதாஸ், நீ இயேசுவினோடு சேர்ந்ததில் எமக்கு வருத்தம் ஏதும் இல்லை. போவதும் வருவதும் அவரவர்கள் விருப்பமாகும் அல்லவா அண்ணா? அதொன்றும் விரிவாக யூதாசுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாம் அவன் அறிவான். சத்தியமா, எனக்கு அந்த இயேசுடைய கூட்டத்தில் தொடரும் ஆசையே இல்லை. விவேகசாலிகள் சமயம் போல் கட்சி பாருவர். அதனால்தான் நாங்கள் உன்னை விரும்புகிறோம். ஐயப்பா, நாம் ஒரு காரியம் செய்வோம். யூதாசுக்கு வேண்டுவதை கொடுத்திடுவோம். அதை நாளை என்று வேண்டாம், இப்போதே கொடுப்போம். யூதாஸ், விசேஷமாக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னுடைய இயேசு இருக்கும் இடம் எங்கே என்று மட்டும் காண்பித்தால் போதும். என்ன, ஏதும் தயக்கமா என்றால் நான் இப்போது இங்கு வந்திருப்பேன். ஆகட்டும், அதற்கு பிரதிபலனாக நாங்கள் என்ன தர வேண்டும்? ஒரு 300 சேக்கல். 300 வெள்ளிகள்? ஓஹோ, உனக்கு குருவானதனாலா இத்தனை பெரும் தொகை கேட்கிறாய்? என்ன தருவீர்கள் சொல்லுங்கள். ஒரு அடிமையை விலைக்கு வாங்க 30 வெள்ளிகளுக்கு மேல் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என்பதால் அதிகமாக உனக்கு ஒரு 30 வெள்ளிகள் தரலாம். சம்மதமாயின் இதோ பெற்றுக்கொள். தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்கள்லாம் சொல்லும் போது இதோ வாங்கிக்கொள். இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, மாத்தி கொடுத்துருங்க. இன்னும் ஒன்று கேள். நீ ஏற்ற காரியத்தை முடித்ததுதான் எங்களை விட்டு போக முடியும். தாங்கள் என் பாதங்களை கழுவ நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படியானால் உனக்கு என்னோடு பங்கில்லை. அப்படியானால் என் பாதங்களை மாத்திரமல்ல, கைகளையும் தலையையும் சேர்த்தே கழுவுங்கள். குளித்துவிட்ட ஒருவன் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும், அவன் தூய்மை அடைகிறான். நீங்கள் இப்போது தூய்மையுள்ளவராகின்றீர். ஆயினும் எல்லோரும் அவ்விதம் அல்ல. நான் இவ்விதம் செய்வது எதற்கென்று அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் என்னை குரு என்றும் தேவன் என்றும் அழைக்கின்றீர். உங்கள் குருவும் தேவனுமான நானே உங்கள் பாதங்களை கழுவுவதென்றால் நீங்களும் இதைப் போலவே செய்ய வேண்டும். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். மனுமகனை யார் காட்டிக் கொடுக்கிறானோ அவன் அழிவான், அவன் பிறவாதிருக்கலாம். குருவே, நானா அது? அது நானா? குரு, என்னையா சொல்லுகிறீர்? நானா அது? நானாகத்தான் இருக்குமோ? யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை விரைவில் செய்து கொள்ளலாம்.
குருதாசிடம் அவர் என்ன சொன்னார்? அவர் பொருளாளர் அல்லவா, திருவிழாவிற்கு ஏதாவது வாங்க சொல்லியிருப்பார், இல்லை என்றால் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லியிருப்பார். இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படுவதான என் சரீரம். இதை எல்லோரும் பருகுங்கள். புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் ஞாபகமாக செய்யுங்கள். அன்பு மக்களே, இன்னும் சில காலம் மட்டுமே உங்களோடு நான் இருப்பேன். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். உங்களுக்குரிய இடங்களை சித்தமாக்குவதற்கே நான் முன் செல்கிறேன். என்னை காண்பவர் என் தந்தையை காண்பர், என் குரல் கேட்பவர் என் தந்தையின் குரல் கேட்பர். பிதாவானவர் எனது பெயரில் பரிசுத்த ஆவியை உங்களிடம் அனுப்புவார். என் நல்லருளை உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். அமைதி நிலவு. பிதாவே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனித உடல் மடியப் போகிறது. அவதிகளுக்கு உள்ளாகி துடிதுடித்து துயர்படப் போகிறது. தங்களின் புதல்வன் அலங்கோலப்பட்டு அவமானத்தோடு ஒரு நீச்சனாக மடிய வேண்டுமா? மனித வர்க்கத்தின் மாசுகளை களைவதற்கு மனுமகனுடைய ரத்தம்தான் தேவையோ? முடிந்தால் இந்த துன்பங்கள் என்னிடமிருந்து அகல வேண்டும். தங்கள் சித்தம் நிறைவேறட்டும். குருதேவர் பிரார்த்தனை செய்கிறார். நான் அருகில் சென்று குருவே வணக்கம் என்று சொன்னதும் பாய்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். காண்பிக்கத்த பிறகும் பிடிக்காதிருந்தால் பிறகு என் மீது குறை சொல்லக்கூடாது. நீங்கள் உறங்குகிறீர்கள். ஆனால் இறைமகனை எதிரியின் கையில் விரைவில் ஒப்படைக்கப் போகின்றனர். நேரம் நெருங்கிவிட்டது. மேய்ப்பவன் சிறைப்பட்டால் ஆடுகள் சிதறுண்டு போகும். குருவே, நான் இருக்கும் போது எந்த எதிரியையும் தங்களிடம் அணுகவிட மாட்டேன். தங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயார். ராயப்பா, இன்று காலை சேவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய். கர்த்தரே, என்னை அப்படியா நினைத்தீர்கள்? அவர்களும் வந்துவிட்டார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயரான இயேசுவை. நானே அது. குருவே, வணக்கம். யூதாஸ், உன்னுடைய குருவை நீயே முத்தம் கொடுத்து காட்டிக் கொடுத்தாய். ராயப்பா, உடனே இந்த வாளை உரையிலிடு. ஏனெனில் வாள் எடுக்கிறவன் வாளால் தான் அழிவான். சீடனி பிரபு, காதை எடுத்து உரிய இடத்தில் வை. என்னை பிடித்துச் செல்லலாம். அந்த இயேசுவ கைப்பாசோட அரமனைக்கு கொண்டு போனாங்களே, என்னாச்சு?
என்ன ஆச்சு? கொல்லணும்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா கொல தண்டனை கொடுக்க அதிகாரம் அவங்களுக்கு இல்லாததுனால பிலாத்து கிட்ட தீர்ப்புக்கு அனுப்பி விசாரணை செய்ய சூழ்ச்சி செய்துட்டாங்க. அந்த நல்லவரை என்னென்ன செய்தாங்களோ? நீங்க அந்த இயேசுவோட சீடன் தானே? உங்களை நான் இயேசு கூடவே பார்த்திருக்கேனே. என்னை போல் வேறு யாரையாவது கண்டிருப்பீர்கள். நான் இயேசுவை கண்டதே இல்லை. நிச்சயமா நீங்க இயேசுவோட சீடன் தான். நான் அந்த மனிதனை தெரியாது என்று சொல்லியும் மீண்டும் மீண்டும் இப்படி கேட்பதற்கு சத்தியமாக நான் இயேசுவின் சீடன் அல்ல. சரி, பொழுது முடிஞ்சு வச்சு புறப்படுங்க. கர்த்தரே, தவறு செய்து விட்டேன். தாங்கள் அருளி செய்தது போல் என்னுடைய கர்த்தரும் குருவும் தேவனுமான உங்களை கைவிட்டு விட்டேன். கர்த்தரே, தாங்கள் என்னை தண்ணீரின் மேல் நடக்க வைத்ததையும் தாபோர் மலை மீது எனக்கு தரிசனம் அளித்ததையும் தாங்கள் யார் என்று தெரிந்திருந்தும் அவைகளை மறந்து இந்த நீச்சம் தங்களை கைவிட்டேன் கைவிட்டேன். கர்த்தரே, பேதுரு நீ பாறையாகின்றாய், உன் மீது என் சபையை ஸ்தாபிப்பேன், சொர்க்கராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிகளுக்கும் அனுக்கிரகத்திற்குமானா இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள வேண்டும்? தவறு செய்துவிட்டேன் கர்த்தரே, தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக கர்த்தரே. திருப்திக்காகத்தான் இவனுக்கு கசையடிகள் கொடுக்க செய்தேன். அதுவே அதிகமான தண்டனை. இந்த மனிதன் என்ன குற்றம் செய்தான்? இவன் இஸ்ரேல் நாட்டு பிரபுக்களை மட்டுமல்ல, அவர்களுடைய வணக்கத்துக்குரிய தலைமை குருக்களை பலரறிய அவமதிக்கிறான். நாங்கள் மிகவும் போற்றுகின்ற பண்பாடுகளை அலட்சியம் செய்கிறான். எங்களுடைய குலமுதல்வர் மொயீசனின் தெய்வீக மொழிகளை பழிக்கிறான். அல்லாமல் எங்களை வெள்ளையடித்த கல்லறைகள் என்று எள்ளி நகையாடுகிறான். இவைதானா இவர் மீது நீங்கள் சுமத்தும் குற்றங்கள்? இவன் யூதர்குல அரசன் நான் என்று நாடெங்கிலும் முழங்கியவன். இந்த தச்சன் மகன் தெய்வத்தை நிந்தித்தவன். ஆக எங்களது நீதி முறைகளின்படி இவனை சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும். இவரிடம் நாம் எந்த குற்றமும் காண்பதற்கில்லை. இவன் சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்றது குற்றமில்லை. இவன் யூத மக்களின் அரசன் என்று கூறியது குற்றமில்லை. நீர் யூத மக்களின் அரசன் தானா? இக்கேள்வி நீராக கேட்பதோ அல்லது பிறரையே விட கேட்பதோ? நான் யூதகுலத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை நீரே அறிவீர். உம் இனத்தவரின் தலைமை குருக்கள் உம்மை ஒரு குற்றவாளியாக எம் முன் நிறுத்தியிருக்கின்றார். எனவேதான் கேட்கிறேன், உமக்கு அரசுரிமை உண்டா? எனது ராஜ்யம் இகத்தில் இல்லை. அங்கனமாயின் என்னை காக்க ஆயிரக்கணக்கில் சேனைகள் இங்கு வந்திருக்கும்.
அப்படி என்றால் நீ ஒரு அரசன் தானோ? நீராகவே அதை கூறிவிட்டீர். நான் பிறப்பெடுத்ததும் இந்த மண்ணில் தோன்றியதும் சத்தியத்திற்கு சாட்சி கூறுவதற்கு. இன்னமும் சொல்கிறேன், இந்த மனிதத்தில் நான் எந்த குற்றத்தையும் காண்பதற்கில்லை. ஆட்சிக்கும் ஆண்டவனுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்கின்ற ஒரு குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துகிறோம். அவன்பால் நயந்து பேசுகிற நீங்களா ஒரு ஆளுநர்? நீங்கள் சீசரின் பிரதிநிதியா அல்லது இந்த போலியின் சீடனா? இவன் சார்பாக ஒரு சிறு விரல் அசைத்தாலும் உங்களுக்கு எதிராக சக்கரவர்த்தியிடம் வழக்குரைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதற்கென்ன சொல்லுகிறீர்கள்? இவர்கள் சுமத்தும் குற்றங்களை நீர் அறியவில்லை? பேச மாட்டீரா? உம்மை தண்டிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் எமக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிவில்லவா நீர்? உயிரே இருந்த அதிகாரம் உமக்கு வந்திருந்தால் அன்றி மற்றெந்த அதிகாரத்துக்கும் உட்பட்டவன் அல்ல நான். இயேசு மாசற்றவராய் இருக்கிறார், அவர் காரியத்தில் தலையிட வேண்டாம். அவரை பற்றி சஞ்சலமான கனவுகள் கண்டேன். அன்பு நீங்கள் அறிவீர்கள். இதோ பார்பஸ், உங்கள் இனத்திற்கு எதிராக, உங்கள் தலைமை சங்கத்திற்கு எதிராக, நீதிக்கு எதிராக பல கொலைகளும் கொள்ளைகளும் புரிந்த கொலைகாரன் கொள்ளைக்காரன். இந்த பார்பஸை விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இந்த இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? பார்பஸை விடுதலை செய்யுங்கள். லாங்கினோஸ், பார்பஸை விடுதலை செய். செலுவையில் இருந்து கொள்வதற்கு இவர் என்ன குற்றம் புரிந்தார் என்பது இன்னமும் எனக்கு புரியவில்லை. தலைமைச் சங்கத்தையும் சீரிய மத தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் அவமதித்த இந்த கவலனுக்காக பரிந்து பேசுவது உங்களுக்கு பெருமையாக தோன்றுகிறதா? இருக்கட்டும், நாங்கள் இவனை விடுவதாக எண்ணம் இல்லை. இவனை சிறுவையில் அறைய விதிப்பீரா மாட்டீரா? அதுதான் தெரிவேன். இவனுக்கு கொலை தீர்ப்பும் அதோடு உங்களுக்கான பதவி நீக்கமும் கொண்டு வராவிட்டால் நாங்கள் இஸ்ரேலின் சந்ததிகள் அல்ல. நீங்கள் எதுவும் பேசுவதில்லை, மக்களோ கொதித்தடுகின்றனர். இவனை பற்றி ஒரு முடிவுக்கு வருகின்றீரா இல்லையா, அது ஒன்றே நாங்கள் அறிய வேண்டும். இந்த நீதியாளரின் இரத்த பலிக்கு நான் பொறுப்பாளி இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. அதற்கு அடையாளமாக இதோ என் கைகளை உங்கள் முன்னால் நானே கழுவி விடுகிறேன். உங்களுக்கு பொறுப்பில்லையா? வேண்டாம், அந்த பழி எங்கள் மீதும் எங்கள் தலைமுறை மீதுமே இருக்கட்டும். நாசரத்தின் இயேசுவை கொல்கத்தா மலையில் இரண்டு திருடர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அறைந்து கொள்ள உங்கள் விருப்பப்படியே மரண தண்டனை விதித்து நிறைவேற்றும் பொறுப்பை உங்களிடத்தை ஒப்படைக்கிறேன். வரலாற்று பெருமைக்குரிய ஆளுநர் சக்கரவர்த்தி பிரதிநிதி. யூதர்குல மன்னரே, புறப்படுங்கள். புறப்படுங்கள். எங்கும் மந்தகாரம், உன் மனதிலும் மந்தகாரம். பணப்பேயனே, மிக நீச்சக்கரமாக குருவையே காட்டிக் கொடுத்த மனித மிருகம் நீ. இவ்வுலகில் வாழ உனக்கு அருகதே இல்லை. பரிசுத்தரில் பரிசுத்தருக்கு அல்லவா நீ துரோகமளித்தாய் யூதாசே? பாவிகளில் பெரும் பாவியான யூதாசே, நீ ஒரு சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்றது யாரை? அதற்கு நன்வழி காட்ட வந்த உன்னதனை, உத்தமனை. ஐயோ பாவி, தீராத படி காலாகிவிட்ட மகா பாவி. முட்டாள், நீயே உனக்கு வேண்டியது பணம், அது கிடைத்து விட்டது. சிரி, சிரித்துக் கொண்டே இரு, சிரித்துக் கொண்டே இரு. இல்லை,
இல்லையடா ஈரனே இல்லை. உனக்கு மன்னிப்பு. இடத்திலும் பரத்திலும் விமோசனம் இல்லை. விளைவாக அந்த கொடூர ஓநாய்கள் ஒரு பரிசுத்தரை ரத்த பலி கொடுக்க போகின்றார்கள். அவர்களாக முன் நீ சாக வேண்டும். நீ சாக வேண்டும். துருதுருத்து சாக வேண்டும்.
எருசலேம் பெண்களே, நீங்கள் என் பொருட்டு கண்ணீர் வடிக்காதீர். உங்களுக்காகவும் உங்கள் தலைமுறைக்காகவும் வருத்தப்படுங்கள். ஏனெனில் மக்கள் பச்சை மரத்தையே இவ்விதம் செய்தால் பட்ட மரங்களின் கதி என்ன? தரணியில் தர்மமும் நீதியும் உரைத்த தலைவனாமெங்கள் தேவனின் இவர்களை மன்னிப்பேன். இவர்கள் செய்வது என்னவென்று அறியாதவர்கள். நீர் கிறிஸ்துவாயிற்றுவே, உண்மையும் எங்களையும் காப்பாற்றுமே பார்க்கலாம். நீர் வானுலக மகிமையோடு வரும்போது என்னை மறவாதீர். நீ என்னுடன் இன்று பரலோகத்தில் இருப்பாய் பெண்ணே. இதோ உன் மகன் யோவான். இதோ உன் தாய். பிதாவே, எதற்கு என்னை கைவிட்டீர்? எனக்கு தாகமாக இருக்கிறது. தங்கள் கரங்களில் எனது ஆன்மாவை ஒப்படைக்கிறேன். எல்லாம் பூர்த்தியாயிற்று. அப்பொழுத கழிச்சுட்டா சுகமா படுத்து தூங்கலாம். அந்த இயேசு மூணாவது நாள் உயிர் தேடுவாருன்னு அவருடைய சீடர்கள் சடலத்தை கடத்திட்டு அவர் உயிர்த்து விட்டதாக சொன்னால் அதுக்குத்தானே காவலுக்கு இருக்கிறான்.